ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ், பிஎஸ்சி கார்டியாக் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், ஸ்கோப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ இதை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதே மாதிரி துணுக்குமூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பிஎஸ்சி கார்டியாக் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸு. ஸோ இது ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸு, ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ஸ்டடி ஆஃப் தி ஹார்ட் ஃபிசியாலஜி, பேத்தாலஜி அண்ட் அசோசியேட்டட் எக்யூப்மெண்ட் யூஸ் டு சப்போர்ட் த ஹார்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதயம் சம்மந்தப்பட்ட இதயத்தோடைய அமைப்பு, இதயத்தோடைய ஃபிசியாலஜி, அதோடைய ஒர்க்கிங் மெக்கானிசம், ஸோ அதை சம்மந்தப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்டு, ஸோ ஒரு இசிஜி, ஸோ இதை பற்றியான ஒரு டோட்டல் ஸ்டடி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி கார்டியாக் பெர்ஃபியூஷனில் சொல்லித்தராங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ஹார்ட் அண்டு லங்ஸு, ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கும் போது இந்த ஹார்ட் அண்டு லங்ஸோடைய ப்ரொசீஜர் எந்த மாதிரி இருக்குது, ஹார்ட் அண்டு லங்ஸோடைய ஃபங்க்ஷன் எந்த மாதிரி இருக்குது, ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது அந்த ஹார்ட்டையும் லங்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா மிஷினில் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஷினோடைய ஆப்ரேட்டிங் மெக்கானிசம், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி கார்டியாக் பெர்ஃபியூஷனில் சொல்லித்தராங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹார்ட்டு, ஒரு லிவர், ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஆர்கனுடைய டிரான்ஸ்பிளான்ட் அப்போ அந்த ஹார்ட் எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணுது, வென்ட்ரிகுலர் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெக்கானிசமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி கார்டியாக் பெர்ஃபியூஷனில் சொல்லித்தராங்க. ஒரு கார்டியாலஜிஸ்ட்டுக்கு அசிஸ்டண்ட்டாக என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரியான அந்த ஒரு ஸ்டடீஸ் தான் வந்துட்டு இந்த பிஎஸ்சி கார்டியாக் பெர்ஃபியூஷனில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த பிஎஸ்சி கார்டியாக் பெர்ஃபியூஷன், ஸோ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது, 10th ப்ளஸ் 2 முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 2 சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கட்டாயமாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும், 50-55% ஆஃப் மார்க் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 12th எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு எடுத்துக்கும் போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை அப்படின்னா மெரிட் பேஸ்டில் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ஸ்டார்ட் பண்ணி 5 lakh வரைக்கும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் இருக்குது, நம்ம படிக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி கார்டியாக் பெர்ஃபியூஷன், ஸோ இது படித்தாச்சு, அதுக்கப்புறம் அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், கார்டியோவாஸ்குலார் டெக்னாலஜிஸ்ட்டு, அசிஸ்டண்ட் கார்டியாலஜி சூப்பர்வைசர், கார்டியா கேத்தீட்டரைசேஷன் டெக்னாலஜிஸ்ட்டு, பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட், இசிஜி டெக்னாலஜிஸ்ட். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட்டு, அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டடி அப்படிங்கிறதுனால, ஸோ இந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த எந்தெந்த இடங்கள்ல ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் இல்லையா, ஸோ போத் கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பெர் இயருக்கு வந்துட்டு 3 lakhs ஆரம்பித்து 20 lakhs வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது இருக்குது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்து. ஸோ நிறைய மல்டி நேஷ்னல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி கார்டியாக் பெர்ஃபியூஷன் இந்த கோர்ஸை என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்து படிக்கலாம். ஸோ இது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய நல்ல ஒரு கோர்ஸ் தான். கார்டியாலஜிஸ்ட்டுக்கு அசிஸ்டண்ட்டாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ பாராமெடிக்கல் எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த கோர்ஸையும்
ஒரு சஜஷனில் வச்சுக்கலாம். ஸோ இது போல் மேலே வந்து தகவல்கள் வேணும் அப்படின்னா துணுக்குமுட சேனலுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கானை மறக்காமல் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சஜஷன் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லணுன்னா சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.